கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே குற்றம் செஞ்சிட்டா அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஒன்று, குற்றம் செய்தவருடைய குற்ற உணர்வை அவரை கொல்லும். அதற்கு முன்பாக சட்டமும் காவல்துறையும் தவறு செய்தவர்களை சும்மா விடமாட்டாங்க. இதையெல்லாம் உணர்த்தும் விதமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆவடியில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் 3 மாதங்களாக போலீஸாருக்கு டிமிக்கு கொடுத்து வந்த கொலையாளி தானாகவே முன்வந்து நீதிமன்றத்தில் சரணடைந்த ஒரு சம்பவத்தை பற்றியும், விருத்தாச்சலம் எம்எல்ஏவின் உறவினரை கொலை செய்த கொலையாளி நடத்திய நாடகத்தின் முடிவில் போலீஸில் சிக்கிய சம்பவத்தை தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஆவடி கொலை வழக்கில் 3 மாத தேடுதலுக்கு பிறகு சரணடைந்த கொலையாளி. ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் திருக்குறள் மெயின் ரோட்டில் வசித்து வந்த சென்னை துறைமுகத்தில் கப்பல் மெக்கானிக்காக வேலை பார்த்து ஓய்வு பெற்ற மாதவன் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்குள் புகுந்த மங்கி குல்லா அணிந்த ஒரு மர்ம மனிதன் அறிவாளால் மாதவனை சரமாரியாக வெட்டி தள்ளினார். அது மட்டும் இல்லாமல் அதனை தடுக்க வந்த மாதவனின் மனைவி, 8ஆம் வகுப்பு படித்து வந்த மகள் மற்றும் மாமியாரையும் வெட்டியிருக்காங்க. இதில் அவங்க பலத்த காயமடைஞ்சிருக்கிறாங்க. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின இந்த சம்பவத்தில் கடந்த 3 மாதங்களாக போலீஸில் சிக்காமல் போக்கு காட்டி வந்த குற்றவாளி திடீர்னு கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி போலீஸில் சரணடைஞ்சிருக்கிறார். இந்த சம்பவத்தோட உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆவடி திருமுல்லைவாயில் பகுதியில் நடந்த மண்டப உரிமையாளர் கொலை சம்பவத்தில் மட்டும் கொலை நடந்து முடிந்து 3 மாதங்களாகியும் கொலையாளியை பிடிப்பதில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாமல் போலீசார் கொலையாளியை பிடிக்க முடியாமல் திணறி வந்தனர். கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் ஆவடியை அடுத்த திருமுல்லைவாயில் திருக்குறள் மெயின் ரோடில் வசித்து வந்த சென்னை துறைமுகத்தில் கப்பல் மெக்கானிக்காக பணியாற்றி ஓய்வு பெற்ற மாதவனை வீட்டிற்குள் புகுந்து மங்கி குல்லா அணிந்த மர்ம மனிதன் அறிவாளால் மாதவனை தலை, மார்பு, வயிறு உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டி கொலை செய்தான். மேலும் அதனை தடுக்க வந்த மாதவனின் மனைவி, 8ஆம் வகுப்பு படித்து வந்த மகள் மற்றும் மாமியாரையும் வெட்டியதில் பலத்த காயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் கொலையாளியை பிடிக்க ஆவடி போலீஸ் கமிஷனர் சங்கர் உத்தரவின் பேரில் ஆவடி காவல் உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளியை வலை வீசி தேடி வந்தனர். ஆனால் கடந்த 3 மாதங்களாக போலீசாருக்கு கொலையாளி தண்ணீர் காட்டி வந்த நிலையில் போலீசார் எவ்வளவு முயன்றும் கூட கொலையாளி குறித்து எந்தவிதமான துப்பும் கிடைக்காமல் இருந்தது. இதனால் போலீசாருக்கு இந்த வழக்கில் அழுத்தம் அதிகரித்து வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வழக்கறிஞர்களுடன் அம்பத்தூர் நீதிமன்றத்திற்கு வந்த சரவணன் என்பவர் கூறிய தகவல் போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆம், கடந்த 3 மாதங்களாக மாதவன் கொலை வழக்கில் போக்கு காட்டி வந்த கொலையாளி தான் என கொலையை ஒப்புக்கொண்டு சரணடைந்தார் சரவணன். இதையடுத்து சரவணனை கைது செய்த போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். இதையடுத்து நீதிபதி சரவணனை வரும் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். மேலும் போலீசார் சரவணனை 3 நாள் விசாரணையில் எடுத்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்ததில் திடுக்கிடும் விதமாக பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. பிப்ரவரி 10ஆம் தேதி நடந்த கொலை சம்பவத்தில் இதுவரை தலைமறைவாக இருந்த குற்றவாளி 3 மாதங்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் சரணடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கியமாக போலீஸ் காவல்துறையினர் கொடுக்குற அறிவுரை என்னன்னு சொன்னால், எல்லா பகுதியிலுமே சிசிடிவி கேமரா, எல்லா வீட்லேயுமே இன்றைக்கி வந்துட்டு சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டியது ஒரு மிகப்பெரிய அவசியமாக வந்துட்டு, அது நம்மளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய தெருவில் உள்ள பாதுகாப்பாக அமைஞ்சிட்டு இன்றைய காலகட்டத்தில். அந்த மாதிரியான ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தியிருந்தால் ஒருவேளை இந்த குற்ற சம்பவங்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட்டிருக்கும். அதை பொதுமக்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு எல்லாரும் இனிமேலாவது இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் சிசிடிவி கேமரா, அந்த குற்றம் சம்பவம் நடந்த ஒரு தெருவில் பார்க்கும்பொழுது சிசிடிவி கேமரா இல்லைங்கிற ஒரு செய்தி தான் வருது நமக்கு. ஆகையினால சிசிடிவி கேமரா இருந்தால் குற்றம் செய்கிறவனுக்கு அவ்வளோ தைரியம் வராது, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, எங்கேயோ ஒரு விதத்தில் வந்து ஈஸியாக மாட்டிப்போங்கிறதுனால அந்த மனநிலை மாற்ற அவனுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது, இந்த பகுதியில் இருக்கிறதுல ஒரு கடந்த காலங்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவமாகவும் அல்லது மக்கள் மனதளவில் வந்துட்டு பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம்.
ஒரு மிகப்பெரிய வஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு இந்த குற்ற சம்பவம் நடந்ததாக நம்ம கருதுகிறோம். இதில் இன்னொரு விஷயம்னு சொன்னால், காவல்துறையும் இந்த நடந்த சம்பவத்தை நம்ம அந்த நேரத்தை குறிப்பிடும்பொழுது ஒரு 7:30 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமுங்கிறது வந்துட்டு பொதுமக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடமா நேரமாகவும், அந்த பகுதியிலிருந்து எல்லாம் வந்து இந்த ட்ரெயின் அனனூர் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய மக்கள், வீட்டுக்கு போகக்கூடிய மக்கள், இவங்கெல்லாம் நடமாடக்கூடிய அந்த சூழ்நிலையே செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கும்ப குற்ற சம்பவத்தை நிகழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வெறியோடு பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, போலீஸோட ரோந்துங்கிறது அதிகப்படுத்தணும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க சொன்னால் பெட்ரோல் ஜீப் சுற்றும், பைக்கில் போயிட்டு வருவாங்க. இப்போ கடந்த காலங்களில் வந்துட்டு அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு சில ஆயுதப்படையில் இருக்கிற போலீஸ்காரர்கள் இல்லை காவல்துறையினர் இல்லை மற்றவங்களையும் பயன்படுத்தி இது போன்ற நிறைய நடமாட்டம் உள்ள பகுதிகளில் காவல்துறையினர் வந்துட்டு ரோந்து பணியை அதிகப்படுத்தணும். நாமளும் விழிப்புணர்வோடு இருக்கணும். மக்கள் மனதில் வந்துட்டு இது மாதிரியான ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு குரோத மனப்பான்மை இல்லாமல் ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். இதுக்கு காவல்துறை வந்துட்டு அவங்களும் கொஞ்சம் முன்னெடுப்பு எடுத்து ரோந்து சம்பவங்களையும் ஒரு காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இந்த மாதிரி குற்றவாளிகளை நிறைய இந்த பகுதியில் வந்துட்டு குற்ற சம்பவங்கள் எடுக்கிறது மனநிலை தான், அதாவது மக்களோட மனநிலை, ரெண்டாவது குற்றத்தை நிகழ்வுகளோட மனநிலை, அவங்களுடைய தவறான போக்கு, இவையெல்லாம் கலையணும்னு சொன்னால் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி குற்றவாளிகளுக்கு கூட போலீஸார் வந்து எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்கள், குறிப்பாக டெக்னாலஜி எல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா போலீஸாரால் துப்பு தொலைக்க முடியாதபடி கடந்த 3 மாதங்களாக ஒரு துணிகரமான நடுநடுங்கக்கூடிய கொலையை பண்ணிவிட்டு இப்படி ஒரு 3 மாதமாக ஒரு கொலையாளியால் தலைமுறைவாக பதுங்கியிருக்க முடியுமா அப்படின்னா இதில் ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாமல் 3 மாதங்கள் கழித்து வந்து சரணடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் உண்மையான குற்றவாளி இவர் தானா அப்படிங்கிறதையும் காவல்துறை தான் தெளிவுபடுத்தணும். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.